ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழைக்காயில் ஒரு சுவையான சைடிஷ் ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் கூட சாப்பிட்றக்குள்ள அட்டகாசமாக இருக்குங்க எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்றக்கும் அருமையாக இருக்கும் வாங்க இப்போ இந்த சுவையான வாழைக்காய் சுக்கா பருவல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாழைக்காய் சுக்கா வறுவல் செய்காக ரெண்டு மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்துருக்கீங்க இதை தோல் நீக்கிட்டு உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் சுக்காவுக்கு எந்த மாதிரி கட் பண்ணமோ அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரியும் கட் பண்ணிக்கலாம் நீளவாக்கலையும் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு மஞ்சள் கலந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்கீங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கலாங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு நாலு ஸ்பூன்லேருந்து அஞ்சு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாகவும் நான் காமிச்சிக்கிற மாதிரி ஷேலோ ஃப்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க என்ன கொஞ்சம் மிதமான சூடானதுக்கப்புறமா ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு தண்ணியெல்லாம் சுத்தமாக வடித்து எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா வாழைக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துனதுக்கப்புறமா ஃப்ளேம் மீடியமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட இந்த வாழைக்காயை நல்லா இந்த எண்ணெயில் பெரட்டி எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி ஷேலோ ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட பண்ணாலே ஒரு பாதி அளவுக்கு வெந்து வந்துடும் இந்த வாழைக்காய் ஃப்ரை பண்ணும்போது இந்த காய்க்கு தேவையான அளவு பாதி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது உப்பு கொஞ்சம் நல்லா இறங்கி வாழைக்காய் சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட இந்த நல்ல இந்த எண்ணியில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதங்கட்டும் பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் இந்த எண்ணியில் இந்த வாழைக்காய் நல்ல நிறம் மாறி ஒரு பாதி பங்கு அளவுக்கு நல்ல வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தோம்னா போதும் இப்போ இதை பேனில் இருந்து எண்ணெய் வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்பவும் வதைக்கிற கூடாதுங்க ரொம்ப வதக்கினோம்னா நம்ம மசாலா சேர்த்து திரும்பி வதக்கும்போது வாழைக்காய் கொலன்னு ஆயிரும் நான் காமிச்ச களவுக்கு வதக்கிறீங்கன்னா போதும் இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டு அதை சுக்கா வரவளுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாங்க அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் நான் எடுத்துருக்கிற ரெண்டு வாழைக்காய்க்கு நல்ல பெரிய பல் சின்ன வெங்காயமாக ஒரு பத்து வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்னதாக சேர்த்து ஒரு பதினஞ்சு வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு எட்டுலேருந்து பத்து பல் பூண்டு தோல் நீக்கும் சேர்த்துக்கலாம் தோலோடவும் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் இஞ்சி துண்டை ஒரு மூணு இஞ்சி துண்டை சேர்த்துருக்குறேங்க அது கூடவே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு மிளகு சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இந்த எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியாக இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்குறா இது கலருக்காக தான் கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட்டாக குரகரப்பா ரொம்ப மையம் இல்லாமல் கொஞ்சம் குரகரன் காமிக்கிற மாதிரி பாருங்களேன் இந்த மாதிரி கொஞ்சம் குரகரன்னு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அரைச்சி எடுத்தது ஓரமாக வச்சுருவோம் அடுத்து தான் வாழைக்காய் வறுத்த அதே எண்ணெயில் ஒரு அரை டேபிள் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்ட எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் வாழைக்காய் வறுத்து அதே மிச்சம் இருந்த எண்ணெயில் தான் செய்கிறேன் கூட பத்து பதினஞ்சு கருவேப்பிலை சோம்பும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சோம்பும் கருவேப்பிலும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த வெங்காயம் விழுது சேர்த்துக்கலாம் வெங்காயம் விழுது சேர்க்கும்போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே சேர்த்துக்கலாங்க வெங்காயம் விழுது எல்லாமே இந்த எண்ணெயில் சேர்த்துனதுக்கப்புறமா இந்த மிக்சர் ஜாரில் ஒரு அரை டம்மர் அளவுக்கு தண்ணி விட்டு அதையும் இந்த வெங்காயம் விழுதோடு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு இந்த வெங்காயம் விழுது நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நம்ம வதக்கி வச்சுருந்த சோம்பு கரு நல்லா கலந்துடணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இந்த சுக்கா வருவலுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க காரத்துக்காக ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இல்லை சாம்பார் மிளகாய் தூள் எது வேணால் சேர்த்துக்கலாம் எனக்கு நான் சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க மிளகு சேர்த்துக்கிறோம் அதனால காரத்துக்கு அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தா அந்த வெங்காய விழுதோடு நம்ம சேர்த்துற மசாலாவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டு எடுத்துகிட்டு ஃப்ளேம் மீடியமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை பழங்கு லைட்டாக கொதிக்க வச்சோம்னா போதும் ரொம்ப கொதிக்க வேண்டாம் அதுக்கு முன்னாடி இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க கொதித்து வரட்டும் பார்க்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து பாருங்கள் நல்ல கொதி வந்து நம்ம அது வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் ஒரு பாதி அளவுக்கு போயிடுச்சு இந்த அளவுக்கு வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் பாதி அளவுக்கு போனதுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருந்த வாழைக்காயை சேர்த்துக்கலாங்க வாழைக்காய் சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சிருந்த மசாலாவோட அந்த வாழைக்காய் நல்லா கலந்துடணும் அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க ரொம்பவும் கரண்டி வச்சு கிண்டக்கூடாது நல்லா கொலகொலன்னு ஆயிரும் இந்த சுக்கா வறுவலுக்கு பார்த்திங்கன்னா வாழைக்காய் முழுசாக அப்படியே இருக்கணும் அதனால் லைட்டாக அப்படியே பரட்டி விட்டு பெரட்டி விட்டு எடுக்கணுங்க நம்ம அந்த மசாலாவும் இந்த வாழைக்காயும் நல்லா கலந்துடணும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கப்புறமா ஃப்ளேம் மீடியமில் வச்சு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பகுதியில் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம் அடிப்பகுதி நல்லா மொறு மொறுன்னு செவந்து வறுப்பட்டு வரணும் அந்த அளவுக்கு வேக வச்சு எடுக்கணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு பரட்டி காமிக்கணும் பாருங்கள் எந்த அளவுக்கு அடிப்பகுதி நல்லா மொறுமுறுன்னு வந்திருக்குன்னு நீங்கள் பரட்டும் போது ரொம்ப கரண்டி வச்சு கிண்டக்கூடாதுங்க லைட்டாக கிளறி விட்டு எடுக்கணும் பாருங்களேன் அடிப்பகுதி மாதிரி நல்லா சிவந்து மறுமுறுன்னு வந்திருக்கு இல்லையா இந்த மாதிரி லைட்டாக பெரட்டி முட்டு விட்டுட்டு இந்த பகுதி திருப்பி போட்டதுக்கப்புறமா திரும்பி ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மேல் பகுதியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் விருப்பப்பட்டால் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மணக்க மணக்க சுவையான வாழைக்காய் சுக்கா வருவல் ரெடி ஆயிருக்கும் இதை அப்படியே பெரட்டி விட்டு எடுத்திங்கன்னா ரெண்டு சைடும் மொறுன் மொறுன்னு சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதத்தை கூடலாம் சாப்பிட்றக்கு அட்டை ஹசமாக இருக்குங்க இதுக்கு மேலே பொடியாக நடக்கணும் மல்லி இல இல்லை கருவேப்பிலை தூவ இறக்கிட்டு இறக்கறதுக்கு முன்னாடி அந்த கருவேப்பிலையோட அப்படியே லைட்டாக பிரட்டி எடுத்துக்கோங்க அந்த சூடுலேயே அந்த கருவேப்பையோட பிரட்டி எடுக்கும்போது போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் மனமும் சுவையும் பிரட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சுவையான சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி நீங்கள் அழுத்தம் போது பார்த்திங்கன்னா நல்ல இந்த மாதிரி பூ போல் சாஃப்ட்டாக வந்து வந்திருக்கணும் அவ்வளோதாங்க இன்றைக்கி நீங்கள் இந்த வாழைக்காய் வறுவல் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் உங்களுக்கு இது விட பிடிச்சிருந்தா ம க்கா நம்ம சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ